வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பஸ்க்கும் ஆன் த பஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அப்போ இந்த பஸ்ல ஒரு யூசேஜ் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நிறைய தடவை நம்ம இந்த பஸ் போடக்கூடாது, ஆன் த பஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய லெசன்ஸ்ல பார்த்துருப்போம். அது எப்பனா நம்ம பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டால் ஐம் ஆன் த பஸ்ன்னு சொல்லுவோம். பஸ் வந்து மூவிங் தான், பஸ் வந்து நிற்கிது, நம்ம வந்து பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்குறோம். அப்போ நம்ம எங்க இருக்கிறீங்கன்னு யாராவது நம்மகிட்ட கேட்டால் நம்ம ஐ எம் இன் த பஸ்ன்னு சொல்லணும். ஐ எம் வெயிட்டிங் இன் த பஸ். ஏன்னா பஸ் மூவ் ஆகலை. ஓகே, இன்னொரு ஒரு இடத்துலையும் நம்ம இந்த பஸ் சொல்லலாம். அது என்னன்னா, பஸ்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் தெர் ஆர் 50 சீட்ஸ் இன் த பஸ் அப்படின்னு சொல்றப்பையும் நம்ம இந்த பஸ் சொல்லலாம். ஓகே, இதுதான் இந்த பஸ்க்கும் ஆன் த பஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே.